ஹலோ வியூவர்ஸ், ஐ மைக்லி. இன்னைக்கு 10th சயின்ஸ் செகண்ட் லெசன் ஆப்டிக்ஸோட சால்வ் ப்ராப்ளம் நம்பர் 2 நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது பேஜ் நம்பர் 28ல இருக்கு. க்வெஸ்சன் ஃபர்ஸ்ட் பாருங்களேன். அ பீம் ஆஃப் லைட் பாசிங் த்ரூ அ டைவர்ஜிங் லென்ஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த் 0.3 மீட்டர். ஸோ ஒரு பீம் ஆஃப் லைட், ஒரு இதான் லென்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இந்த லென்ஸில் அ பீம் ஆஃப் லைட் பாசிங் த்ரூ த, இது வழியாக இது பாஸ் ஆகுது, பாசிங் த்ரூ அ டைவர்ஜிங் லென்த் ஆஃப் ஃபோக்கல் லென்த். ஃபோக்கல் லென்த்னா எஃப் இல்லையா? ஸோ எஃப் கொடுத்துருக்காங்க, 0.3. அப்பியர் டு பி அ ஃபோக்கஸ்ட் அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 0.2 மீட்டர் பிஹைண்ட் த லென்ஸ். இது லென்ஸு, இது ஆஃப்டர் லென்ஸு, இது பிஹைண்ட் த லென்ஸ். பிஹைண்ட் த லென்ஸ்னால் முன்னாடியே அது வந்து என்ன ஆகுதுன்னா டிஸ்டன்ஸ் வந்து 0.2 மீட்டரில் அப்பியர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 0.2 மீட்டரில் அப்பியர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போது நீங்கள் இது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, கிராஃப் இருக்குது. நம்ம கிராஃப், நம்மளுக்கு சாதாரணமாகவே நீங்கள் கிராஃப் படிச்சிருக்கீங்க இல்லையா? இதெல்லாம் வந்து நெகட்டிவ்ல இருக்கும், -1, -2, -3 இருக்கும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல இருக்கும், +1, +2, +3 இருக்கும். நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும், இந்த கிராஃபை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு லென்ஸ் இப்படி இருக்குன்னா லென்ஸுக்கு ரைட் சைட்ல இருக்கிறது எல்லாமே என்னவா இருக்கும்னா பாசிட்டிவ்ல இருக்கும். ஸோ வேல்யூஸ் எல்லாம் ரைட் சைட்ல கொடுத்துருந்தாங்கன்னா பாசிட்டிவ்ல எழுதிக்கோங்க. அதுவே வேல்யூஸ் எல்லாமே லெஃப்ட் சைட்ல இருக்குன்னா என்னவா எழுதணும், நெகட்டிவா எழுதணும். இப்போ ஃபோக்கல் லென்த்து கூட பார்த்தீங்கன்னா உங்களோட லென்ஸுக்கு முன்னாடி இருக்கு. இங்கேருந்து ஒரு லென்ஸு ஒரு பீம் ஆஃப் லைட் பாஸ் ஆகுதுன்னும் போது அது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும் போது அது நெகட்டிவ்ல இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா பிஹைண்ட் த லென்ஸ். பிஹைண்ட் த லென்ஸ்னா முன்னாடி, பிஹைண்டுன்ற வார்த்தை முன்னாடின்றது சொல்லும். ஸோ பிஹைண்ட்னும் போது இதுவும் என்னவா இருக்கும்னா மைனஸ்ல இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வி கொடுத்துருக்காங்க. வீன்றது ஏன்னா ஒரு இதோட இமேஜ் வந்து வருதுனாலே இது வந்து நெகட்டிவ், சாரி, வி கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம், -0.2 மீட்டர். இதுவும் 0.3 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் எந்த பொசிஷனில் இருக்குன்னு தெரியாது, போயிருக்கு. அதோட இமேஜ், அதோட இமேஜோட டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னும் போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்டார்டிங்னாலே எப்பவுமே யூ, இனிஷியல் விஷயம் எது கேட்டாலும் யூ, ஃபைனலாக கொடுத்துருக்கிறது வி. ஸோ நம்மளுக்கு யூ வந்து தெரியாது, யூ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இது வி யூ எஃப் இந்த மாதிரி ஒரு இதில் வந்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இது மூணுமே கம்பைன்ட் ஆகிற ஒரு ஃபார்முலா என்னென்னா 1/F = 1/V - 1/U. இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இது மூணுத்துக்கும் லிங்க் ஆகிற ஃபார்முலா எது அப்படின்னு தான் நீங்க திங்க் பண்ணணும். அப்படி திங்க் பண்ணீங்கன்னா இந்த ஃபார்முலா தான் வருது. ஸோ இதில் வேல்யூஸ் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. 1/0.3 - 0.3 / 1/-0.2 = -1/U. நான் என்ன பண்ண போறேன்னா யூவை இந்த சைடு மொத்தமாக கொண்டு வர போறேன், இதை மொத்தமாக இந்த சைடு கொண்டு வர போறேன். அப்படி கொண்டு வந்தோம்னா இது என்ன ஆயிடும்னா பாசிட்டிவாக மாறிடும். இது வந்து இந்த சைடு வரும்போது என்ன ஆகிடும் பாருங்க, இப்போ 1/U இது பாசிட்டிவாக மாறிடுச்சா, இங்கே மைனஸ் சைனை மேலே கொண்டு போயிடுங்க, -1/0.2 இருக்கு. இந்த சைடு வரும்போது என்ன, -(-), இதுவும் மைனஸில் இருக்கும். இந்த சைடு வரும்போது இது பிளஸ் ஆகிடும், +1/0.3. மைனஸில் இருக்கிறதுனால ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வரும்போது ப்ளஸ் ஆகிடும். இப்போ இது நம்மளுக்கு எல்சிஎம் எடுக்குன்னா உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மேலே கிராஸில் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, கீழே ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி மல்டிப்ளை பண்ணால் -0.3 இங்கே பண்ணால் +0.2/ இங்கே என்ன ஆகிடும்னா 6 ஆகிடும். இப்போ பாருங்க இது மைனஸ் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன வரும்னா -0.1/0.06. இது ரெண்டும் நம்ம ஏன்னா பிளஸ் மைனஸ் இருக்கும்போது நம்ம சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சைன் போடணும். இப்போ பாருங்க பாயிண்ட் எடுக்கணுன்றதுனால நான் (100/100) எடுக்கிறேன் நான். ஏன்னா ரெண்டு நம்பர் கீழே மல்டிப்ளை பண்ணும்போது 3 2s are 6, ஆனால் ரெண்டு நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணும் போது ரெண்டு நம்பர் தள்ளணுன்றதுனால இங்கே 0 போட்டு பாயிண்ட் வச்சிருக்கேன் நான். இப்போ பாயிண்ட்க்கு அப்புறம் ரெண்டு நம்பர் இருக்கிறதுனால (100) நான் கீழே மேலேயும் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படி பண்ணால் இது என்ன ஆகும்னா -1 × 100 வந்து 100 வச்சுக்கோங்க, ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சா இது 10 ஆகிடும். ஸோ இது -10/6 ஆகிடும், =1/U. இப்போ எனக்கு 1/U தெரியணும், நம்மளுக்கு 1/U கிடச்சிருக்கு, ஆனால் எனக்கு வேணும் யூ தான் வேணும் இல்லையா? அப்போ இதையும் ரெசிப்ரோக்கலாக மாற்றிக்கோங்க, இந்த சைடும் இதை ரெசிப்ரோக்கலாக மாற்றிக்கோங்க. மாற்றினீங்கன்னா யூ இஸ் ஈக்குவல் டு 6 பை
டென். இது மைனஸ் சைன் கீழே தான் போடணுன்றது கிடையாது, பிளஸ் இன்ட்டு மைனஸ் அது காமனாக வெளியில் வச்சுட்டு நீங்கள் இதை மட்டும் மாற்றிக்கோங்க. இப்போ ஒரு நம்பர் தள்ளி ஜீரோ, ஒரு நம்பர் ஒரு ஜீரோ இருந்தால் ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சா போதும். இப்போ மியூ யூ இஸ் ஈக்குவல் டு ஒரு நம்பர் தள்ளி வச்சா 0.6 ஆகிடும். ஸோ மைனஸ் 0.6 மீட்டர் தான் அவங்க கேட்டிருக்கிறது பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். தேர்ஃபோர் பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 0.6 m, இல்லை 0.6 m சொல்லி எழுதியிருக்கோங்க. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.